கிழமை பன்னிரெண்டாம் தேதி பிளவ ஆண்டு சித்திரை இருபத்தி ஒன்பதாம் நாள் கிருத்திகை இன்றைக்கு முருகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமமான நாள் இதில் என்ன விசேஷம் என்றால் இன்றைக்கு புதன் ஓரை சுக்கர ஓரை இந்த இரண்டு ஓரைகளிலும் முருக வழிபாடு செய்வதும் அவருக்கு ஆறு நெய் தீபம் கொடுத்து நல்ல மனதார பிரார்த்திப்பதும் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் திதி இன்று அதிகாலை ஒன்று இருபத்தி நாலு வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று அதிகாலை ஆறு மணி வரை அதாவது பன்னிரண்டு ஆறு வரை பரணி பின்பு கிருத்திகை யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி மூன்று வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமான நாள் அமைதியாக இருக்க வேண்டும் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்தில் ராகு சுக்ரன் புதன் சந்திரன் மிதுனத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும் குடும்ப தொழில் தொடர்பான உதவிகள் சாதகமாக அமையும் வாகனம் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும் குடும்ப உறுப்பினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அரசு தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுபறிகள் அகன்றுகின்ற ஒரு அற்புதமான நாள் நன்மைகள் நடக்க துவங்க போகிறது மேஷராசிகாரர்களுக்கு இனிமேல் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நீங்கள் இவ்வளவு நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு செயல் இன்றைக்கு முடிவுக்கு வரும் திசை தெற்கு எண் நான்கு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் லாபம் மேம்படும் ரிஷபராசி அன்பர்கள் உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும் திட்டமிட்ட காரியங்களை எதிர்பார்த்த விதத்தில் செய்து முடிப்பீர்கள் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கின்றனால் பெரியோர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்லவும் வர்த்தகம் தொடர்பான வியாபாரத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் ரிஷபராசியில் பிறந்த பெண் பிள்ளைகள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது யாரிடமும் பகைமை பாராட்டாதீர்கள் வன்மம் கிரெட்ஜி கூடாது ஒருத்தன் தவறு செய்கிறானா நம்மளை தொந்தரவு பண்ணுறானா ஆண்டவா அப்படி நினச்சிட்டு போங்க பனி போல் விலகிவிடும் பிரச்சனை அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஐந்து கிருத்திகை மிருக மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டங்கள் நிறைவேறும் வாய்ப்புகள் கிடைக்கும் நடப்பவையாவும் நாரணன் விளையாட்டு அவனன்றி ஓரளவும் அசையாது அதை புரிந்து கொள்ளுங்கள் கர்மா நீங்கள் ஒருத்தருக்கு நன்மை செய்தால் நன்மை நடக்கும் தீமை செய்தால் தீமை நடக்கும் மிதுனராசி அன்பர்களே புதிய நபர்களுடன் பேசும் பொழுது பேச்சுக்களில் கவனம் வேண்டும் உடனிருப்பவர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும் அதிர்ஷதிசை தெற்கு என் ஒன்று மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் அதாவது இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இப்பொழுது ஒரு பதவி உயர்வு கிடைக்கப் போகின்ற ஒரு நேரம் அரசியலில் இருந்தால் பதவி கிடைக்கும் ஏதாவது நிறுவனத்தில் இருந்தால் ப்ரமோஷன் கிடைக்கும் இது மாதிரியான ஒரு சூழல் இருக்கின்றது யாராவது இப்போ வந்து சார் நான் வந்து ஒரு ரூபா சம்பளத்தில் இருக்கேன் அப்படின்னா ரூபா சம்பளத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது கடகராசி அன்பர்களே மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்பட்டு மறையும் நண்பர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்க்கை துணைவர் வழி உறவுகளின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும் இணைய வர்த்தகம் தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படுவது நன்மையை அளிக்கும் திசை மேற்கு எண் நான்கு புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் உண்டாகும் என்ன விஷயம் நடந்தாலும் அமைதியாக செயல்படுவது சால சிறந்தது உங்கள் வாய் தான் உங்களுக்கு சத்ரு இன்றைக்கு மௌனமாக இருந்து விடுங்கள் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் மௌனமாக இருந்தாலே உங்களுக்கு நன்மை தான் சிம்மராசி நன்மைகள் அதிகளவில் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் வியாபாரம் தொடர்பான பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான சூழ்நிலைகள் ஏற்படும் வழக்கு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் திசை வடக்கு எண் இரண்டு மகம்பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கின்ற ஒரு நேரம் அதாவது அகலக்கால் வைக்கக்கூடாது சிம்மராசி என்பர்கள் இப்பொழுது அகலக்கால் வச்சா மாட்டிப்பீங்க பி கேர்ஃபுல் இன் யுவர் பிஸ்னஸ் அதுதான் ஒரு சின்ன டிப்பு இன்னைக்கு அகலக்கால் வைக்காதீர்கள் கன்னியாராசி அன்பர்கள் மூத்த உடன்பிறப்புகளின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வமும் திறமையும் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் மேம்படும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் மூன்று உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் துலாம் ராசி என்பர்களே உடல் ஆரோக்கியம் மேம்படும் பெரியோர்களின் ஆலோசனைகள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் மாணவர்களுக்கு தொழிற்கல்வி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் பிறக்கும் மாமியார் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும் அதாவது சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் துலாம் ராசி என்பர்கள் வரவு மிகுந்த நாள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது துலாம் ராசி என்பர்கள் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க திசை தெற்கு என் ஆறு சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் ராசி என்பர்களே நிர்வாகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும் தந்தை வழி உறவினர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தடைபட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் விளையாட்டு தொடர்பான போட்டிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மனதில் உண்டாகும் காது தொடர்பான பிரச்சனைகள் குறையும் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும் கிருச்சிகராசி என்பர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனாலே அதுக்கு ஒரே கோவில் நான் எப்பயுமே சொல்கிறது முருகர் தான் முருகர்னாலே பழனி பழனியை மிஞ்சிய ஒரு கோவில் ஹெல்த் இஷ்யூஸுக்கு கிடையாது ஆகவே பழனி தண்டாயுத பாணியை தரிசனம் செய்து வாருங்கள் அதிசதிசை மேற்கு எண் ஐந்து விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ரிச்சிகராசி என்பர்களுக்கு வேலை கிடைக்கும் தனுசு ராசி என்பர்களே எதிர்பாராத தன கிடைக்கும் உங்களின் மீதான நம்பிக்கையில் மாற்றங்கள் உண்டாகும் புதிய நபர்களிடம் ஆலோசனைகளை கேட்பதை குறைத்து கொள்ளவும் மனதிற்கு பிடித்த விதத்தில் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நண்பர்களின் மூலம் புதுவிதமான வாய்ப்புகள் உண்டாகும் வாக்குவாதங்களின் போது பேச்சுக்களில் கவனம் வேண்டும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வரும் நீங்கள் எதிர்பார்த்த பிஸ்னஸ் சக்க போடும் வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வை நீங்கள் நோக்கி பயணிப்பீர்கள் யார் யாரெல்லாம் உங்களை வெறுத்தார்களோ யார் யார் எல்லாம் உங்களை அவமானமாக நினைத்தார்களோ அவர்கள் முன்பு நீங்கள் கோபுரமாக உயர்வீர்கள் உங்களுடைய மதிப்பு இப்பொழுதுதான் தெரியும் ஆயிரம் இருந்தாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்பதை மற்றவர்கள் உங்களை பற்றி புரிந்து கொள்வார்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் ஒன்பது மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மகர ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாள் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்துச் செல்லவும் கேளிக்கைகள் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் உறவினர்களுடன் வருகையின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் சர்வதேச வணிகம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் வழக்கு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடைகள் அகலும் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நாள் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து போகும் அதெல்லாம் விட்டு கொடுத்து செல்வது சால சிறந்தது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் ஒன்று உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும் மகிழ்ச்சியான நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் பெருமாளை பிடித்து கொள்ளுங்கள் அவர்தான் உங்களை அடுத்த கட்டம் அழைத்து செல்வார் கும்பராசி என்பர்களே எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும் விவாதங்கள் புரிவதில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் மற்றவர்களின் விருப்பங்களை அறிந்து செயல்படுவீர்கள் உலக வாழ்க்கை பற்றிய புரிதலும் அதன் கண்ணோட்டங்களில் மாறுதல்களும் உண்டாகும் மலை பிரதேச பயணங்கள் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும் கும்பராசி என்பர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வெளியூர் ஆப்பர்ச்சுனிட்டாம் கிடைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டி நின்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும் மனைகளில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் இப்போ கிளியர் ஆகிடும் கால்நடைகள் தொடர்பான விஷயங்களில் பொறுமையாக இருத்தல் சால சிறந்தது அதிர்ஷ திசை மேற்கு என் ஆறு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறைகின்ற நாள் பொறுமை வேண்டும் அதாவது இந்த வீட்டில் சார் பிரச்சனையாகவே இருக்குன்னா என்ன பண்ணுறது காலையில் எழுந்தவுடன் இந்த காக்கா குருவிக்கெலாம் இந்த அரிசி கம்பு சோளம் இது மாதிரியான தானியங்களை அவைகளுக்கு கொடுப்பதே ஒரு மிகப்பெரிய கர்மா நிவர்த்தி தான் இதை நீங்கள் செஞ்சிட்டு வாங்க டெய்லியும் நன்மைகள் அதிக நடக்கும் மீனராசி என்பர்களே நன்மைகள் அதிக அளவில் நடக்கின்ற ஒரு நாள் இணையம் சார்ந்த பணிகளின் மேன்மை உண்டாகும் உயர்கல்வியில் திறமைகளை வெளிப்படுத்துவார்கள் வசதி வாய்ப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும் மனதிற்கு பிடித்த விதத்தில் ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் செய்தொழிலில் மேன்மையான வாய்ப்புகளும் செல்வாக்கும் அதிகரிக்கும் மின்சாரம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபம் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஐந்து பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் வேளாண் தொழிலில் இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாள் மீனராசி என்பவர்களுக்கு இப்பொழுது எல்லாமே தொட்டதெல்லாம் பொன்னாகும் நீங்கள் இன்றைக்கு யாரிடமும் வம்பு தும்பு இல்லாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் சைலண்ட் இஸ் த பெஸ்ட் மெடிசன் ஆஃப் ஃபார் எவர் எல்லாத்துக்குமே சைலண்ட் தான் மிகப்பெரிய மெடிசன் உங்களை பற்றி மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அமைதியை கடைபிடியுங்கள் உங்கள் உயரம் அதிகமாகும் வாழ்க வளமுடன் வணக்கம்